உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் 8வது நாளாக நீடித்து வருகிறது. தமிழகத்தில் இருந்து மட்டும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உக்ரைனில் இருந்து நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். அவர்கள் நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் உக்ரைன் நாட்டில் மருத்துவ படிப்புக்கு சென்ற மாணவர்களில் கோவையை சேர்ந்தவர்கள் மட்டும் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக அங்குள்ள மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனிடையே உக்ரைனிலிருந்து விமானம் மூலமாக இந்தியா புறப்பட்ட கோவையைச் சேர்ந்த 10 மாணவர்கள் போலந்து வழியாக டெல்லி வந்தடைந்தனர். தொடர்ந்து அங்கிருந்து விமானம் மூலமாக கோவை வந்தடைந்தனர். சொந்த ஊர் திரும்பிய அவர்களை பெற்றோர் கண்ணீர் மல்க வரவேற்றனர்.